இயற்கைக்கு வணக்கம். இப்போ பார்க்குறது சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியில் பல வகை இருக்குது, பல நிறத்தில் இருக்குது, ஆனால் ஒரே உருவத்தில் இருக்கும், அதாவது அளவில் ஒரே அளவில் இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குது. எனது தோட்டன்ற பகுதியில் தெனா நட்டுருந்தேன், அதுக்காக தான் வந்துச்சுன்னு நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் பக்கத்தில் மாட்டுக்காக சோளம் வச்சுருந்தாங்க அறுத்து போகிறதுக்காக, அதுக்காக தான் இது வந்திருக்கு. தினமும் வந்துட்டு போகுது. அந்த சோளத்தை சாப்பிடும்போது நாளைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த பறவைகளை இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த முகத்தை பார்க்கும்போது இது வந்து ஒரு மனிதன் எப்படி ஒரு பார்க்கும்போது ஒரு முகம் வந்து ஒரு சோகமான வடிவோ அல்லது ஏதோ ஒரு உணர்வு வெளிப்படுத்துமோ அந்த மாதிரி இருக்குது இந்த பறவைகளுடைய முகங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெண் பறவை. கழுத்தில் உடம்பில் புள்ளி புள்ளியாக இருக்கும், அது வந்து ஆண் பறவை. இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பெண் பறவையும் அழகாக இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் அந்த பளிச்சுன்னு இருக்கிற தன்மை வந்து கொஞ்சம் மங்களாக இருக்கும். ஆனாலும் அது ஒரு வடிவில் இருக்குது, மிக மிக அழகாக இருக்குது. இந்த சிட்டுக்குருவி வகையில் பல வகைகள் இருக்குது, அதை நான் எல்லா வகையும் எடுத்து போடலான் தான் இருக்கேன். இப்போ வரப்போகிற வீடியோவில் இன்னும் ஒரு பறவை, ரொம்ப அழகான பறவை, நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அந்த மாதிரியான பறவையே அடுத்த வீடியோவில் போட போகிறேன். இந்த பறவை இதிலே இப்போ புள்ளி புள்ளியாக இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே அதே மாதிரி இளஞ்சிவப்பு நிறத்தில், அதாவது ரோஸ் நிறத்தில் பார்த்துருக்கேன் ஒரு பறவை போன ஆண்டு தான். அப்படி ஒரு அழகு, அதை என்னால் எடுக்க முடிஞ்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரியான வீடியோ தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஆனால் இது வேறையான பறவை, அப்படி ஒரு அழகு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த சிட்டுக்குருவியை நான் பார்த்ததே இல்லை, அப்படி ஒரு அழகான பறவை. சிட்டுக்குருவிகள் தானியத்தை மட்டும் சாப்பிடல, தினையை மட்டும் சாப்பிடல, சோளத்தை மட்டும் சாப்பிடல, இது புழு பூச்சிகளையும் சாப்பிடுது. அது இதை நீங்கள் பார்க்கலாம், இந்த வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பறவை கரும்பு தோத்தில் அந்த புழுக்களை தான் வாயில் வச்சுருக்கு. சிட்டுக்குருவிகள் மிக மிக அழகானவை, அதை ரசித்து பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவை. இந்த இனத்தை பாதுகாப்போம். இயற்கையின் பறவைகளை ரசிப்போம். வணக்கம்.